தாம் படைத்து வந்த வரலாற்று தலைவரை பற்றிய புகழ்மாலையை இந்த நேரலை மன்றத்தில் மிக சிறப்பாய் வலிமையாய் எடுத்துரைக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாடு பார்த்து கொண்டிருக்கிறது, நாட்டு மக்கள் இக்கவியரங்கத்தை கண்ணுற்று நோக்குகிறார்கள். ஆகவே நீங்கள் படைக்கின்ற எடுத்து வைக்கின்ற செய்தி நாட்டு மக்களுக்கும் நம் அறிவர் இரண்டாம் புரட்சியாளர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் நன்மை தரக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்று மகிழ்வோடு கேட்டுக்கொண்டு கவியரங்கத்தை நான் தொடங்குகிறேன். தாயினும் இனிதான தலைவன் இந்த தலைப்பை சூட்டிய என் அன்பு தம்பி வெண்ணிலவன் அவர்களுக்கு நான் இந்த மன்றத்தில் வாழ்த்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தாயினும் இனிதான தலைவன் விடுதலை இந்தியாவை தனக்கான விடுதலை பெற்றவர்கள் கொண்டாடும் இந்த தருணத்தில், விடுதலை இந்தியாவை தனக்கான விடுதலையை பெற்றவர்கள் கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில், விடுதலையை இன்னும் நுகராதவர்களுக்காக சுதந்திர வெளிச்சத்தை இன்னும் சுகிக்காதவர்களுக்காக அடிபை சங்கிலியால் பிணைக்கப்பட்டவர்களுக்காக ஆதிக்க வெறித்தனத்தால் நசுக்கப்பட்டவர்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற போர்க்களவே வாழ்க்கையாய் வகுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வரலாற்று தலைவரை அவரது பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். ஆதிக்க இந்தியாவை பாடுபவர்களுக்கு நடுவே அடிமை இந்தியாவை மீட்க போராடுகின்ற, ஆதிக்க இந்தியாவை பாடுபவர்களுக்கு நடுவே அடிமை இந்தியாவை மீட்க போராடும் ஓர் அறிவுலக தலைவரை போற்றுவதற்காக நாம் ஒன்றுபட்டிருக்கின்றோம். வருடாவருடம் வாழ்த்து கவிதைகளால் அவரை போற்றி பாடிய நாம், வருடாவருடம் வாழ்த்து கவிதைகளால் அவரை போற்றி பாடிய நாம் இன்றவரை ஆற்றுப்படுத்துவதற்காக அணியமாகி இருக்கின்றோம். இன்றவரை நாம் ஆற்றுப்படுத்துவதற்காக அணியமாகி இருக்கின்றோம். நாட்டின் துயரை, நாட்டு மக்களின் துயரை துடைப்பதற்காக தாய் போல முன்னெழுந்து வரும் இந்த தன்னிகர் இல்லா தலைவரை தேற்றுப்படுத்துவதற்காக கடமைப்பட்டு நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். நாட்டின் துயரை, நாட்டு மக்களின் துயரை துடைப்பதற்காக தாய் போல முன்னெழுந்து வருகின்ற இந்த தன்னிகர் இல்லா தலைவரை தேற்றுப்படுத்துவதற்காகவும் நாம் கடமைப்பட்டு இங்கு கூடியிருக்கின்றோம். தந்தை தொல்காப்பியரை இழந்த வழி சற்றும் குறையும் முன்னே, தந்தை தொல்காப்பியரை இழந்த வழி சற்றும் குறையும் முன்னே அன்னைக்கு நிகராய் அன்னையின் மாற்று வடிவமாய் தன்னை காத்த தமக்கையை இழந்து தலைவர் வருந்துவதை கண்டு மனம் துடிக்கின்றோம், கண்ணீரை வடிக்கின்றோம், கண்டு மனம் துடிக்கின்றோம், கண்ணீரை வடிக்கின்றோம். சின்ன வயதிலேயே தன் துணையை இழந்த அந்த தமிழ் திருவிளக்கு
சின்ன வயதிலேயே தன் துணையை இழந்த அந்த தமிழ் திருவிளக்கு தன் தலைவருக்காய் நம் தலைவருக்காய் தன் வாழ்வை அர்ப்பணம் செய்து கொண்டது. தன் மூன்று பிள்ளைகளுக்கு தாயாக இருந்தும் மூத்த பிள்ளை என நம் தலைவரை அது தத்தெடுத்துக் கொண்டது. தம்பிக்கு ஆற்றுகிற சேவகமே தன் வாழ்வின் பெருமிதம் என்று நினைத்துக் கொண்டது. நாட்டுக்காக தன் வாழ்வை கொடையளித்துக் கொண்ட அந்த நற்றமிழ் தலைவருக்கு நாட்டுக்காக தன் வாழ்வை கொடையளித்துக் கொண்ட அந்த நற்றமிழ் தலைவருக்கு மாற்று தாயாயிருந்து பதிவிடை செய்வதே மகுடம் என்று கருதி கொண்டது. நாட்டுக்காக தன் வாழ்வை கொடையளித்துக் கொண்ட அந்த நற்றமிழ் தலைவருக்கு மாற்று தாயாயிருந்து பணிவிடை செய்வதே மகுடம் என்று அது கருதி கொண்டது. ஊராளும் தலைவர், பேராளும் தலைவர், அறிவின் பேர் உருவாய் உலகாளும் தலைவர், ஊராளும் தலைவர், பேராளும் தலைவர், அறிவின் பேர் உருவாய் உலகாளும் தலைவர், களப்பாடி வீடு திரும்பும் கனத்த இரவிலும், களமாடி வீடு திரும்பும் கனத்த இரவிலும் உணவோடு தன் தம்பிக்காக காத்திருந்த உன்னத தாய் அவர். ஒடுக்கப்பட்டவர்களின் பசியை போக்குவதற்காக உழைக்கும் தலைவரின் அன்றாட பசியாற்றிய அன்னபூரணி அவர். ஒடுக்கப்பட்டவர்களின் பசியை போக்குவதற்காக உழைக்கும் தலைவரின் அன்றாட பசியாற்றிய அன்னபூரணி அவர். நிமிடமுள்ளாய் தலைவரின் நலனை தன் நினைவில் நிறுத்தியவர். நொடிமுள்ளாய் தலைவரின் மேன்மையை தம் இருதயத்தில் இருத்தியவர். கருவறையில் சுமந்தவர் அன்னை பெரியம்மாள் ஆயினும் கருவறையில் சுமந்தவர் அன்னை பெரியம்மாள் ஆயினும் தாய்க்கு நிகரான நம் தலைவரை கருவிழியில் சுமந்து காத்தவர் அக்கா வான்மதி என்னும் அன்புடவையின் மகத்துவம். கருவறையில் சுமந்தவர் அன்னை பெரியம்மாள் ஆயினும் தாய்க்கு நிகரான நம் தலைவரை கருவிழியில் சுமந்து காத்தவர் அக்கா வான்மதி என்னும் அன்புடவையின் வடிவம். அறிவர் திருமாவின் கண்களில் அறிவர் திருமாவின் கண்களில் தூசு விழுந்தாலும் தன் இருதயத்தில் இடி விழுந்தது போல் அல்லல் உற்றதாய் அக்கா வான்மதி அவர்கள். அறிவர் திருமாவின் கண்களில் தூசு விழுந்தாலும் தன் இருதயத்தில் இடி விழுந்தது போல் அல்லல் உற்றதாய் அக்கா வான்மதி அவர்கள். போராட்ட களத்திலே தம்பி ராதாகிருஷ்ணனை கருத்தியலால் தன்னை வளர்த்து வழி நடத்திய தந்தை தொல்காப்பியரை இழந்து தவித்தவர்க்கு அக்காவின் இழப்பு ஆறா துயரை ஆற்று வெள்ளமென கரை உடைத்து கலங்க வைத்து விட்டது. அக்காவின் இழப்பு ஆறா துயரை ஆற்று வெள்ளமென கரை உடைத்து அவரை கலங்க வைத்து விட்டது. அறிவின் உருவே ஆளுமையின் கடலே, அறிவின் உருவே ஆளுமையின் கடலே, உன் கண்ணீரை நாங்கள் எங்கள் கண்களால் சிந்துகிறோம். உங்கள் பெரும் துயரை எங்கள் இருதயங்களால் பங்கிட்டுக் கொள்கிறோம். உங்கள் துன்பச் சுமையை சிறிதளவு எங்கள் தோள்களிலும் சுமக்க நாங்கள் காத்து நிற்கிறோம்.
உங்கள் துன்பச் சுமையை சிறிதளவேனும் எங்கள் தோல் சுமக்க நாங்கள் காத்து நிற்கிறோம். நீங்கள் மீண்டு வர வேண்டும். நின்னையே சரணமாய் எண்ணி காத்திருக்கும் நெடுவரலாற்று மக்களை காத்து கரையேற்ற வேண்டும். அது தினமும் நின்னையே சரணமாய் எண்ணி காத்திருக்கும் நெடுவரலாற்று மக்களை காத்து நீ கரையேற்ற வேண்டும். எனவே நீங்கள் வலிதரும் அந்த பிரிவாற்றாமையில் இருந்து மீண்டு வர வேண்டும். இறையாண்மையை கருச்சிதைவு செய்வதற்கு எக்காலம் இடுகிற எத்தர்கள் வாழும் இந்தியாவை உன்னை விட்டால் யார் மீட்பது? இறையாண்மையை கருச்சிதைவு செய்வதற்கு எக்காலம் இடுகிற எத்தர்கள் வாழுகிற இந்தியாவை உன்னை விட்டால் யார் மீட்பது? சிறுபான்மையை சிறை கதவுகளுக்குள் பூட்டிவிட்டு நிறவேதம் பேசுகிற நீதர்கள் வாழுகிற இந்தியாவை உன்னை விட்டால் யார் மீட்பது? சிறுபான்மையை சிறை கதவுகளுக்குள் பூட்டிவிட்டு நிறவேதம் பேசுகிற நீதர்கள் வாழுகிற இந்தியாவை உன்னை விட்டால் யார் மீட்பது? பெண்ணடிமைத்தனமும் பேடிமைத்தனமும் நிறைந்துவிட்ட வன்கொடுமை இந்தியாவை மீள செய்து உன்னை என்று யார் பாதுகாப்பது? அரை நூற்றாண்டு கழிந்த பின்னும் அன்னை தமிழகத்தை அச்சுறுத்தல் செய்கிற இந்தி திணிப்பை யார் தகர்ப்பது? அரை நூற்றாண்டு கழிந்த பின்னும் அன்னை தமிழகத்தை அச்சுறுத்தல் செய்கின்ற இந்தி திணிப்பை யார் தடுப்பது, யார் தகர்ப்பது? ஆலயங்களில் மட்டும் அண்டி பிழைத்துக் கொண்டிருந்த சமற்கிருதத்தை அனைத்து தேசிய இனத்திற்குள்ளும் நஞ்சாய் கிடைக்கின்ற ராசக்கேடர்களை உண்மை என்று யார் எதிர்ப்பது? ஆலயங்களில் மட்டும் அண்டி பிழைத்துக் கொண்டிருந்த சமற்கிருதத்தை அனைத்து தேசிய இனத்திற்குள்ளும் நஞ்சாய் விதைக்கின்ற ராசக்கேடர்களை உன்னை என்று யார் எதிர்ப்பது? இருமொழி கொள்கை என்னும் இனமான முரசத்தை மும்மொழி கொள்கையால் முடக்க நினைக்கின்ற மூடர்களின் முதுகெலும்பை யார் முறித்து போடுவது? இருமொழி கொள்கை என்னும் இனமான முரசத்தை மும்மொழி கொள்கையால் முடக்க நினைக்கின்ற மூடர்களின் முதுகெலும்பை உன்னை தவிர யார் முறித்து போடுவது? பகுத்தறிவு பகலவன் பெரியாரும் பண்பாட்டு காவலர் பேரறிஞர் அண்ணாவும் மாநில சுயாட்சி சுடரேந்திய மகத்தான தலைவர் சமத்துவ பெரியார் ஐயன் கலைஞரும் கட்டிக்காத்த தமிழகத்தின் சுயமரியாதையை உரசி பார்க்கின்ற இந்துத்துவ கொடுங்கோன்மையை உன்னை என்று யார் எதிர்ப்பது? இவர்கள் எல்லாம் கட்டிக்காத்த தமிழகத்தின் சுயமரியாதையை உரசி பார்க்கின்ற இந்துத்துவ கொடுங்கோன்மையை உன்னை என்று எவர் எதிர்ப்பது? கரன்சியில் காவி, கல்வியில் காவி, உடையில் காவி, உணவில் காவி, கரன்சியில் காவி, கல்வியில் காவி, உடையில் காவி, உணவில் காவி, அரசியல் காவி, அதிகாரத்தில் காவி, காந்தி இந்தியா காவி இந்தியா ஆனது. இந்த காந்தி இந்தியா காவி இந்தியா ஆனது அம்பேத்கர் இந்தியா ஐயர் இந்தியா ஆனது. காந்தி இந்தியா காவி இந்தியா ஆனது அம்பேத்கர் இந்தியா ஐயர் இந்தியா ஆனது. இந்த நிலை தொடர்ந்தால் எதேச்சதிகாரம் நிலை பெற்று விட்டுமே எவர் கேட்பது? உன்னை என்று எவர் கேட்பது? வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் அடையாளத்தில்
விஷம் விதைக்கின்ற சனாதனத்தை தடுத்து நிறுத்துவதுதான் நமது தலையாய கடமை. வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் அடையாளத்தில் விஷம் விதைக்கின்ற சனாதனத்தை உன்னை விட்டால் யார் அகற்றுவது, யார் உடைத்து நொறுக்குவது? ஆகவே நீ வழியில் இருந்து புயலில் இருந்து மீண்டு வரத்தான் வேண்டும். உன்னை ஆற்றுப்படுத்துவதற்காகத்தான் இந்த சொற்கள் எல்லாம். சாதி வெறித்தனத்தை, சண்பரிவார் திமிர்த்தனத்தை, சாதி வெறித்தனத்தை, சண்பரிவார் திமிர்த்தனத்தை, நீதியை கொலை செய்யும் நெடுங்குற்ற மனுவியத்தை எதிர்த்து குரல் கொடுத்து எடுக்க வேண்டும் அறிவாயுதம். சாதி வெறித்தனத்தை, சண்பரிவார் திமிர்த்தனத்தை, நீதியை கொலை செய்யும் நெடுங்குற்ற மனுவியத்தை எதிர்த்து குரல் கொடுத்து எடுக்க வேண்டும் அறிவாயுதம். உந்தன் மீசைதாரே ஒடுக்க போட்டோரின் போராயுதம். உந்தன் மீசைதானே ஒடுக்கப்பட்டோரின் போராயுதம். நெடுமரமாய் நின்றவரை நீ துளிர்க்கச் செய்தாய். நெடுமரமாய் நின்றவரை நீ துளிர்க்கச் செய்ய வந்தாய். நடுமரங்கள் சமத்துவத்தின் நறுமரங்கள் உய்ய வந்தாய். பொய்யரை புரட்டரை புரட்டி அடிக்க வந்தாய். பொய்யரை புரட்டரை புரட்டி அடிக்க வந்தாய். புத்தனின் கொள்கை நெறியை பூமிக்கு புகட்ட வந்தாய். ஏமாற்றப்பட்டவரை எரிநெருப்பாய் மாற்ற வந்தாய். இங்கே ஏமாற்றப்பட்டவரை எரிநெருப்பாய் மாற்ற வந்தாய். இஸ்லாம் கிறித்துவத்தை ஏணியாய் ஏற்ற வந்தாய். இஸ்லாம் கிறித்துவரை ஏணியாய் ஏற்ற வந்தாய். எதிர்காலம் அற்றவரை இமயத்தில் அமர்த்த வந்தாய். இழிமையில் கிடந்தவரை எரிகணையாய் நிமித்த வந்தாய். இழிமையில் கிடந்தவரை எரிகணையாய் நிமித்த வந்தாய். நீ இன்றி குடிசைகளின் நெடுவாழ்வு மாறாது. நீ இன்றி குடிசைகளின் நெடுவாழ்வு மாறாது. அடிமையின் சொல் ஏதும் அம்பலத்தில் ஏறாது. அடிமையின் சொல் ஏதும் அம்பலத்தில் ஏறாது. நீயே கதி, நீயே விதி, நீயே கதி, நீயே விதி. கரமாடும் தலைமையே, கரிகால் தலைமையே, துயர் மீண்டு வா. எமக்கு நீயே கதி, நீயே விதி. கடமாடும் தலைமையே, கரிகால் வளமையே, துயர் மீண்டு வா. துணிவுடமையின் அடையாளமே நீ வலிமீண்டு வா. துணிவுடமையின் அடையாளமே நீ வலிமீண்டு வா. மணிவிடா ஆண்டு நோக்கும் உன் மகத்தான பிறந்த நாளில், மணிவிடா ஆண்டு நோக்கும் மகத்தான பிறந்த நாளில், கவிதை தனிவிழாவின் தலைமை ஏற்கும் தம்பி வாழ்த்துகிறேன். நாளை மணிவிடா ஆண்டு நோக்கும் மகத்தான உன் பிறந்த நாளில், கவிதை தனிவிழாவின் தலைமை ஏற்கும் தம்பி வாழ்த்துகிறேன். புத்தனின் சொல்லெடுத்து புரட்சிக்கரல் வணங்குகிறேன். அந்த புத்தனின் சொல் எடுத்து புரட்சிக்கரன் வணங்குகிறேன். வாழ்க எழுச்சி தமிழர். அவர் வாழ்வாங்கு வாழ்க. பல நூறாண்டு பன்னூறாண்டு வணக்கம்.